அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்ஐசியில் இருக்கக்கூடிய சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் 917 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து எல்ஐசியில் வந்து 3 லட்சம் செலுத்தினால் 9 லட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பாலிசி, அதை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய வகையான முறையில் பணத்தை சேமித்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக நாம் எப்போதும் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது எல்ஐசி ஐயா நமக்கு நன்றாக தெரிந்த இடத்தில்தான் சேமிப்பதை தொடங்குவோம். அந்த வகையில் இன்று உங்களுக்கு பயனுள்ள மாதிரியான எல்ஐசியில் உள்ள ஒரு அருமையான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் இந்த திட்டமானது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று, மற்றும் இந்த திட்டத்தில் நாம் சேருவதற்கான என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது எல்ஐசி சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் 917 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் சேருவதற்கு முன்பாகவே நீங்கள் எவ்வளவு தொகை செலுத்தப் போகிறீர்கள் என்பதை தேர்வு செய்து கொள்ள முடியும். அந்த தொகையினை மட்டும் ஒரே ஒரு முறை சிங்கிள் பேமெண்ட்டாக செலுத்தினால் போதும். இந்த பாலிசியில் குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய் முதல் ஆரம்பமாகிறது. அதற்கு மேல் வேண்டுமென்றாலும் நீங்கள் பாலிசியினை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வயது தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசிக்கான வயது தகுதி என்பது குறைந்தபட்ச வயது ஒரு குழந்தை பிறந்த 90 நாட்கள் மற்றும் அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 65 வயது வரைக்குமே இருக்குது. இந்த திட்டத்தில் ஒரு குழந்தையின் பெயரில் நீங்கள் வாங்கினால் அந்த குழந்தைக்கு பாலிசி முடியும் போது 18 வயதும் மற்றும் 65 வயதிற்கு மேல் உள்ளவர்களும் பாலிசியை முடியும் போது 75 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். அதாவது பாலிசியினுடைய முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் 917 பாலிசியில் குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா 10 வருடம் முதல் அதிகபட்சமாக 25 வருடம் வரை உள்ளது. ஆகையால் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த பாலிசியினை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் திடீரென்று இந்த பாலிசியினை இடையில் முடித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் செலுத்திய சிங்கிள் பேமெண்ட்டில் இருந்து 90% தொகை பிளஸ் அப்போது உள்ள வட்டி தொகை இரண்டும் சேர்த்து குறிப்பிட்ட தொகை வந்து வழங்கப்படும். லோன் பெறும் முறை பார்த்தீங்கன்னா, திட்டத்தின் மூலம் நீங்கள் லோன் பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வாய்ப்பும் மற்ற இதில் இருக்குது. நீங்கள் செலுத்திய தொகையிலிருந்து 90% தொகையினை லோன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். ஆயுள் காப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் சேரும்போதே உங்களுக்கான ஆயுள் காப்பீடு முறையினை தேர்வு செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் பேமெண்ட்னு சொல்லிட்டு, இந்த பாலிசியின் மூலம் கிடைக்கும் தொகையினை மொத்தமாக ஒரே முறையில் உங்களுக்கு அளித்து விடுவார்கள். செகண்டு பார்த்தீங்கன்னா இன் இன்ஸ்டால்மெண்ட், இதில் பாலிசியின் மூலம் கிடைக்கும் தொகையினை 3 மாதத்திற்கு 1 முறை அல்லது 6 மாதத்திற்கு 1 முறை அல்லது 1 வருடத்திற்கு 1 முறை என பிரித்து வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு 1 முறை, அப்படி இல்லைனா 6 மாதத்துக்கு 1 முறை, அப்படி இல்லாட்டி 1 வருடத்திற்கு 1 முறை என்ற மாதிரி பிரித்து வழங்கப்படும். எல்ஐசி சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் 917 பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 வருட கால அளவில் 5 லட்சம் ரூபாயினை வாங்குவதற்கு இந்த பாலிசினை தேர்வு செய்தால் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கொடுத்துருக்கு. சிங்கிள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2,70,315 ரூபாய். அதே விஎஸ்ஆர் போனஸ் பார்த்தீங்கன்னா 4,30,000 ரூபாய். எஃப்ஏ போனஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9,65,000 ரூபாய் டோட்டல். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் எல்ஐசியில் கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் விவரங்கள் வந்து சொல்லிவிடுவாங்க. நன்றி நண்பர்களே.